வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தஞ்சையில் அற்புத குழந்தை இயேசு தேவாலயம் உள்ளது. தேவாலய ஆண்டு பெருவிழா கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி வியாழன் இரவு நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்களில் குழந்தை இயேசு சொரூபம் வைக்கப்பட்டிருந்தன. அருட்தந்தை சுரேஷ்குமார் தேர்பவனியை துவக்கி வைத்தார். சப்பரத்தை பெண்கள் மட்டும் சுமந்து சென்றனர். தொடர்ந்து 2 தேர்கள் அணிவகுத்து முக்கிய வீதிகள் வழியாக சென்று ஆலயம் வந்தடைந்தன. மாவட்டம் பல்லடம் ஒன்றியம் வடுகுபாளையம் புதூர் ஊராட்சி 3வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த 3 மாதமாக குடிநீர் சப்ளை இல்லை. ஊராட்சி பணியாளர்கள் முறைகேட்டில் ஈடுபடுவதாக கூறி கவுன்சிலர் செல்வராஜ் மோட்டார் அறையை பூட்டி சாவியை எடுத்து சென்றார். இவரது செயல் உள்ளாட்சி விதிமுறைகளுக்கு எதிரானது. கவுன்சிலரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். குடிநீர் விநியோகிக்க வேறு பணியாளரை நியமிக்க வலியுறுத்தி அலுவலகத்தில் பொதுமக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி மன்ற உறுப்பினர் வந்து தன்னிச்சையா வந்து முறையில்லாத குடிநீர் இணைப்பு கொடுப்பதற்காக வந்து வாட்டர் மேனை மாற்றி விட்டுட்டு இவர் தனியோரால் நியமிச்சிருக்காரு. நாங்கள் போன கிராம சபை தீர்மானம் போட்டோம். இப்போ நடந்த ஜனவரி 26 தீர்மானம் போட்டோம். உள்ளாட்சி சட்டப்படி உள்ளாட்சி உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுத்து சொல்லி அந்த தீர்மான நகல் 3 நாளாக தொடர்ந்து கேட்டுக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் எந்த பதிலும் கிடையாது. நிர்வாகம் வாட்டர் மேன் வந்து இன்னைக்கு வரைக்கும் வாட்டர் மேனை நியமிக்கல. சாவியும் வந்து நம்பர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கல. இது வந்து உள்ளாட்சி சட்டப்படி இது மக்கள் விரோத போக்கை வந்து இவங்க பஞ்சாயத்து நிர்வாகம் தொடர்ந்து கடைபிடிச்சு வரதுனால இவங்களை கண்டிச்சு வந்து இன்னைக்கு உள்ளூர் போராட்டம் பண்றோம். ஒன்னு தீர்மானம் வந்து உண்மை உள்ளாட்சி அமைப்புக்கு வந்து தீர்மானம் தான் வந்து அதிகாரம்னா உள்ளாட்சி உறுப்பினர் வந்து அவரோட சஸ்பெண்ட் பண்ணி முறையான வாட்டர் மேனை நியமிச்சு எங்களுக்கு முறையாக குடிநீர் இணைப்பு வந்து சீராக தண்ணி வரக்கான ஏற்பாடு செய்யணும். அது வரைக்கும் இந்த உள்ளூர் போராட்டம் தொடரும். பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். வேலூர் மாவட்டம் கே மோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் தேவன். ராணுவ வீரரான இவர் சத்தீஸ்கர் மாநிலம் ராயப்பூர் நக்சலைட் தடுப்பு பிரிவில் வேலை பார்த்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன் ராயப்பூர் அருகே காட்டுப்பகுதியில் சக வீரர்களுடன் தேவன் பணியில் ஈடுபட்டார். அங்கு வந்த 300க்கும் மேற்பட்ட நக்சலைட்டுகள் அந்த முகாமை சுற்றி வளைத்து துப்பாக்கியால் சுட்டனர். இதில் தேவன் உட்பட 3 வீரர்கள் ஸ்பாட்டிலேயே பலியானார்கள். தேவன் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டு மக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது. தேவன் உடலுக்கு ராணுவ உயர் அதிகாரிகள் மற்றும் கலெக்டர், எஸ்பி, எம்எல்ஏ மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். 21 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் தேவன் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. தேவனுக்கு காயத்ரி என்ற மனைவியும் ஓவியா என்ற 1.5 வயது மகளும் உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு டு பண்ணைக்காடு நோக்கி அரசு பஸ் சென்றது. 50க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்தனர். கொடைக்கானல் மலை டம்டம் பாறையை அடுத்து பூலத்தூர் மலை ரோட்டில் பஸ் சென்றபோது கியர் விழவில்லை. ஆடிப்போன டிரைவர் பயணி உதவியை நாடினார். கியரை இழுத்து கையில் பிடித்துக் கொள்ளும்படி கேட்டுக் கொண்டார். இதையடுத்து அந்த பயணி கியரை இழுத்து பிடித்துக் கொண்டார். பஸ்ஸை சாமர்த்தியமாக ஓட்டி பண்ணைக்காடு வந்து சேர்ந்தார். பயணிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். மலை வழித்தடத்தில் செல்லும் அரசு பஸ்களின் நிலை படுமோசமாக உள்ளது. உயிர்காவு ஏற்படும் முன் போக்குவரத்து கழகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே காவையல் டாண்டி தோட்ட தொழிலாளர் குடியிருப்பு உள்ளது. இதன் பின்பகுதியில் 2 குட்டிகளுடன் 5 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இரவில் குடியிருப்பு பகுதிகளில் விசிட் அடிக்கிறது. பகலில் வீட்டின் பின்பகுதியில் உள்ள தடுப்பணையில் நீர் குடித்து அதனை ஒட்டிய புதரில் மேய்ச்சலில் ஈடுபடுகிறது. யானைகள் முகாமிட்டுள்ளதால் அப்பகுதியில் குடிநீர் எடுக்கவும் பிற தேவைகளுக்கும் தண்ணீர் எடுக்கவும் செல்ல முடியாமல் குடியிருப்பு வாசிகள் அச்சத்தில் உள்ளனர்.
வேலைக்கு செல்வோர், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வோர் உயிர் பயத்தில் சென்று வருகின்றனர். யானைகளை அடர்ந்த வனத்திற்குள் விரட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயங்குளிக்கு வந்துட்டு இந்த ரூட்டில் தான் போகணும். இது லைன்ஸ் பக்கத்துலேயே இப்போ 5 யானை வந்துட்டு முகாமிட்டுருக்குது. இது ஒரு வாரமாக இருக்குது. இது எதனால் இங்கேருந்து போகிறது இல்லைன்னா, இது பக்கத்துலேயே தண்ணி சௌகரியம் எல்லாமே இருக்குது. இதனால் மக்கள் வந்துட்டு குளிக்கிறதுக்கோ இல்லை தண்ணி பிடிக்கிறதுக்கோ வந்துட்டு மிகுந்த அச்சம் அடைஞ்சிருக்காங்க. வனத்துறை வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இருந்தாலும் பகல் டைம்லேயே வந்துட்டு இவ்வளோ பக்கத்தில் மேயிறனால இங்கே உள்ள மக்கள்லாம் வந்துட்டு ரொம்ப பாதிப்படைகிறாங்க. இதனால் வந்துட்டு எந்த டைமும் வனத்துறை வந்துட்டு இங்கே உள்ள மக்களுக்கும் இந்த பகுதியில் வாழ்கிற இந்த எஸ்டேட்டில் வேலை செய்கிற மக்களுக்கும் வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சமயபுரம் ஆழ்வார்பேட்டை பகுதியில் இன்று அதிகாலை 1:30 உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளில் சிறுத்தை உலா வந்தது. அதன் காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சமீபத்தில் ஆழ்வார்பேட்டை அருகே உள்ள புரூக்லாண்ட் பகுதியில் புகுந்த சிறுத்தை பலரையும் தாக்கிவிட்டு தப்பியோடியது. தற்போது மீண்டும் சிறுத்தை நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனத்தில் விட வலியுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் ஊராட்சி தலைவர் கீதா, இவரது கணவர் துளசிராமன் திமுகவை சேர்ந்தவர். இவர் ஆக்டிங் ஊராட்சி தலைவராக செயல்பட்டதாக புகார் எழுந்தது. ஊராட்சி வளர்ச்சி மேம்பாட்டு பணிகளில் கமிஷன், கட்டிட வரைபட அனுமதியில் கமிஷன், கட்டுமான பணியில் கமிஷன் என எதற்கெடுத்தாலும் துளசிராமன் கமிஷன் கேட்டு நச்சரித்து வருவதாக அரசுக்கு புகார் சென்றது. இதுகுறித்து கலெக்டர் பிரபு சங்கர் விசாரணை நடத்தினார். ஊராட்சித் தலைவர் கீதா மன்ற கூட்டங்களை நடத்தாமல் முறையற்ற தீர்மானம் நிறைவேற்றி நிதி முறைகேட்டில் ஈடுபட்டது உறுதியானது. ஊராட்சி ஆக்டிங் தலைவராக துளசிராமன் வலம் வந்ததை கீதா கண்டுகொள்ளாமல் இருந்ததும் விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து கீதாவை ஊராட்சித் தலைவர் பதவியிலிருந்து டிஸ்மிஸ் செய்து கலெக்டர் உத்தரவிட்டார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய ஏராளமானோர் வருகின்றனர். தர்ப்பணம் முடித்துவிட்டு தாங்கள் அணிந்த துணிகளை காவிரி ஆற்றில் விட்டு செல்கின்றனர். துணிகள் காவிரி ஆற்றில் கரையோரங்கள், உட்புறங்கள் மற்றும் செடிகளில் சிக்கி மண்டி கிடக்கின்றன. ஆற்றில் நீர்வரத்து குறையும் போது துணிகள் துர்நாற்றம் வீசுவதோடு தண்ணீர் மாசடைந்து வருகிறது. இதனால் குளிக்க வரும் சுற்றுலாப் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். ஆற்றுப்பகுதிகளில் மண்டி கிடக்கும் துணிகளை அகற்றவும் தர்ப்பணம் கொடுப்போரின் துணிகளை உடனுக்குடன் அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அருகே திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்று பழமையானது தியாகராஜர் கோயில். இங்கு தியாகராஜ சுவாமி மூலவராக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். கடந்த ஓராண்டாக நடந்த கோயில் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த 29 கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் தொடங்கின. தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் முடிந்து இன்று கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் புனித நீரை கோபுரங்களில் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. புனித நீர் பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் தெளிக்கப்பட்டது. அன்னதானம் நடைபெற்றது.